ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாலிட்டியில் 2016 குரூப் 2A கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஸோ என்னென்ன லெசன்லாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்ற லெசன், அதுக்கப்புறம் ஆட்சித்துறை, அதுக்கப்புறம் நீதித்துறை, அதுக்கப்புறம் இந்தியாவில் கூட்டாட்சி, அதுக்கப்புறம் மக்களாட்சி. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்தும் கேள்விகள் வந்து இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். 2016 குரூப் 2A கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உண்டான லைவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2016 குரூப் 2A கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றை அவை உருவாக்கப்பட்டதின் ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற குழுக்களை வந்து ஏறு வரிசையில் எழுதணும். இது முதல்ல கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறு வரிசையில் எழுதணும். 4 ஆப்ஷன் இருக்குது, எது சரியானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1, 4, 2, 3. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆணையம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க, எப்போ? 1950. ஓகேங்களா? திட்ட ஆணையம் 1950 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தேசிய வளர்ச்சி குழு அப்படின்றத 1952 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மண்டல குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 1972 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தேசிய ஒருமைப்பாடு குழு அப்படின்றது 2014 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ திட்ட ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 1950, அதுக்கப்புறம் தேசிய வளர்ச்சி குழு 1952, அதுக்கப்புறம் மண்டல குழுக்கள் 1972, ஸோ தேசிய ஒருமைப்பாடு குழு 2014. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் குழுக்களை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற குழுக்களை காலவரிசை வந்து படுத்தணும். ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2, 1, 3, 4. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐயங்கார் குழு அப்படின்றத தான் முதல்ல கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கோர்வாலா குழு அப்படின்றத கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆஃபில்ஃபே அறிக்கை அப்படின்றத கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? ஸோ பிரிக்கப்படாத இந்தியாவோட அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 9 டிசம்பர் 1946. ஓகேங்களா? ஸோ பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். நாகாலாந்து மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஸோ நாகாலாந்து மாநிலம் எப்போ வந்து உருவானுச்சு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1961. சரிங்களா? நாகாலாந்து மாநிலம் எப்போ உருவானுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1961. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். 74வது திருத்த சட்டத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது? 74வது திருத்த சட்டத்தின் மூலம் எந்த அட்டவணை வந்து சேர்த்தாங்க? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 12வது அட்டவணை. ஓகேங்களா? ஸோ 1992 வந்து பார்த்தீங்கன்னா 74வது திருத்த சட்டத்தின் மூலம் 12வது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வருடத்தையும் நோட் பண்ணிங்க, 1992 74வது திருத்த சட்டத்தின் மூலம் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணை. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 1868 இந்தியாவின் தேசிய வருவாய் மதிப்பீட்டுக் குழுவினை தலைமை தாங்கியவர் யார்? அதாவது 1868 இந்தியாவோட தேசிய வருவாய் மதிப்பீட்டுக் குழுவை தலைமை தாங்கியவர் வந்து யார்?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபையின் வழிகாட்டு குழுவின் தலைவர் வந்து யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வழிகாட்டு குழுவோட தலைவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ராஜேந்திர பிரசாத். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி ஆரம்ப கல்வி உரிமையோடு தொடர்புடையது? ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வி உரிமையோடு தொடர்புடையதாக இருக்குது? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆர்டிக்கல் 21A. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அடிப்படை உரிமையிலேருந்து கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் கேள்விகள் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆர்டிக்கல் 21A அப்படின்றது அடிப்படை உரிமையில் தான் வருது. ஓகேங்களா, ஸோ 21A வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறும் உரிமையை பற்றி சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி ஆரம்ப கல்வி உரிமையோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆர்டிக்கல் 21A. ஓகேங்களா, சட்டப்பிரிவு 21A. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும் குழு எதனை உள்ளடக்கியது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதனை உள்ளடக்கியது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமிக்கணும் அப்படின்னா ஆளுநருக்கு பரிந்துரை செய்யக்கூடிய குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது, எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1, 2 மற்றும் 3. அதாவது மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமனம் செய்கிறதுக்கு ஆளுநருக்கு பரிந்துரை செய்யப்படும் குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இருப்பாங்க, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருப்பாங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சரால் முன்மொழியப்படும் கேபினட் அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய பரிந்துரை பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து மாநில தலைமை தகவல் ஆணையரை நியமனம் செய்வார். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவின் உச்சநீதிமன்றம் எப்போது திறந்து வைக்கப்பட்டது? ஸோ இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தை எப்போ திறந்து வச்சாங்க? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, January 28, 1950. ஓகேங்களா, இந்தியாவில் உச்சநீதிமன்றம் எப்போ திறந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா January 28, 1950. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய பாராளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்பவர் யார்? இந்திய பாராளுமன்றத்தோட பொது கணக்கு குழு தலைவரை நியமனம் செய்கிறது வந்து யார்? ஸோ யார் நியமனம் செய்வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மக்களவை சபாநாயகர். சரிங்களா, ஸோ இந்திய பாராளுமன்றத்தோட பொது கணக்கு குழு தலைவரை யார் நியமனம் செய்வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கு அல்லது ஒத்திவைப்பதற்கு அதிகாரம் உள்ளது? ஸோ எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கு அல்லது ஒத்திவைப்பதற்கு அதிகாரம் இருக்குது? எந்த சட்டப்பிரிவு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆர்டிக்கல் 85. ஓகேங்களா, சட்டப்பிரிவு 85. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். எந்த இந்திய அரசமைப்பு பஞ்சாயத்து ராஜ் திருத்த சட்டம் பிரிவு 243(1)ன்படி 1/3 இடம் தாழ்த்தப்பட்ட மற்றும் மலைவாழ் பெண்களுக்கான இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என கூறுகிறது? எந்த திருத்த சட்டம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 74வது சட்ட திருத்தம். சரிங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் வந்து யார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் வந்து யார்?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேங்களா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, குடியரசுத் தலைவர் தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூன்று கூற்று வந்து இருக்கு, இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ரெண்டு மூன்று மட்டும் சரி. ஓகேங்களா, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல் உண்மையான செயல் அதிகாரம் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல் உண்மையான செயல் அதிகாரம் இல்லாமல் பெயரளவில் மட்டும் அதிகாரம் கொண்டவராக இருப்பார். யார், நம்மளுடைய குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல இல்லாமல் பெயரளவில் மட்டும் அதிகாரம் கொண்டவராக இருப்பார். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க, வாரியம் என்பது எது? கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல வாரியம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எட்டு குளிகாக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வாரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, குளிகா அப்படின்றது பண்டைய காலத்தில் நீதிமன்றத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எட்டு குளிகாக்களை கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாரியம் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க, குடியரசுத் தலைவரின் நிதித்துறை அதிகாரங்கள் தொடர்பான சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூன்று கூற்று வந்து இருக்கு, ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஒன்று மூன்று மட்டும் சரி. ஓகேங்களா, ஸோ ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குடியரசுத் தலைவர் முன் அனுமதி பெற்ற பிறகு மக்களவையில் நிதி முன்வரவை அறிமுகம் செய்வாங்க. ஓகேங்களா, ஸோ இது சரிதான். ஸோ நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தல், ஸோ இதுவும் சரிதான். ஸோ இரண்டாவது வந்து ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியத்தின் மீது கட்டுப்பாடினை வைத்திருத்தல் அப்படின்றது தவறு. ஓகேங்களா, என்ன வரும் அப்படின்னா இந்தியாவின் ஒதுக்கீடு செய்யப்படாத நிதியத்தின் மீது கட்டுப்பாடினை வைத்திருத்தல் அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஒன்று மூன்று மட்டும் சரி. சரிங்களா, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்காணும் இடங்களில் எந்த இடத்தில் ஆங்கிலேயர்களால் மேயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்படவில்லை? ஸோ கீழ்காணும் இடங்களில் எந்த இடத்துல ஆங்கிலேயர்களால் மேயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்படலை? ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து எங்கெல்லாம் மேயர் நீதிமன்றங்கள்லாம் அமைச்சிருக்காங்க? மெட்ராஸில், கொல்கத்தாவில், மும்பையில். ஓகேங்களா, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து மேயர் நீதிமன்றங்கள் அமைச்சிருக்காங்க. எங்கே அமைக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில். ஓகேங்களா, இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ கீழ்காணும் இடங்களில் எந்த இடத்தில் ஆங்கிலேயர்களால் மேயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில். ஓகேங்களா, அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவின் எந்த சட்டம் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது? ஸோ இந்தியாவோட எந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்குனுச்சு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். எந்த சட்டம்ங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஸோ இந்த சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்குனுச்சு. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் கூட்டாட்சி முறை பற்றி கூறப்பட்டுள்ளது? ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதியில் கூட்டாட்சி முறையை பற்றி சொல்லியிருக்காங்க? எந்த பகுதி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆறாவது பகுதி. ஓகேங்களா, நம்ம இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள், பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் எது தவறானது?
பிரதிநிதித்துவ மக்களாட்சி நடைபெறும் நாடுகளில் எது தவறானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சுவிட்சர்லாந்து. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3-4-1-2. ஓகேங்களா? அதாவது பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க? 1997 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1999 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க? 1978 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க? 1979 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரியாக பொருந்தியிருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2-4-1-3. அதாவது சிறார் நீதி சட்டம் அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போக்சோ சட்டம் அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க? 2012 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர் சட்டம் அப்படின்றத எப்போ கொண்டு வந்தாங்க? 1986 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கல்வி உரிமை சட்டம் அப்படின்றது எந்த சட்டப்பிரிவின் கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 21A கீழே வருது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். குடியரசுத் தலைவரின் பதவிகாலம் தொடர்பான கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மட்டும் சரி. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருப்பவர் மீண்டும் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. குடியரசுத் தலைவராக ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னா அவரை திரும்பவும் அவருடைய 5 காலம் வந்து முடிஞ்ச பிறகு அவரை திரும்பவும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு தகுதியுடையவர் தான், இங்கே தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. எந்த சட்டத்தின் மூலம் பிரிவு கவுன்சில் நீதி வரையறை நீக்கப்பட்டது? ஸோ எந்த சட்டத்தின் மூலமாக பிரிவு கவுன்சில் நீதி வரையறை அப்படின்றது நீக்கப்பட்டது, எந்த சட்டம் அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ பிரிவு கவுன்சில் நீதி வரையறை ஒழிப்பு சட்டம் 1949 அப்படின்ற சட்டத்தின் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு கவுன்சில் நீதி வரையறை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்காணும் எந்த உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மானிய பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும்? ஸோ கீழ்காணும் எந்த உறுப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை மானிய பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும், எந்த உறுப்பின்படி அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சட்டப்பிரிவு 249 ஒரு அதிகாரத்தை மானிய பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல நம்ம இந்தியாவில் கூட்டாட்சி முறையை பின்பற்றப்படாத துறை வந்து எதுன்னு சொல்லுங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல நம்ம இந்தியாவில் கூட்டாட்சி முறையை பின்பற்றப்படாத துறை வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நீதித்துறை.
ஓகேங்களா. நம்ம இந்தியாவில் கூட்டாட்சி முறையை பின்பற்றப்படாத துறை வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதித்துறை, சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க. உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு எது? ஸோ உலகத்திலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட மக்களாட்சி நாடு வந்து எது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஐஸ்லாந்து, சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றுள் சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றுகளில் எது சரியானது அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இரண்டு மூன்று மட்டும் சரி, ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ சரி வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பிரதமர் பதவிக்கு நேரடியாக தேர்தல் எதுவும் கிடையாது, ஓகேங்களா. இது வந்து சரி தான். அதுக்கப்புறம் அரசமைப்பின் 75வது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதை பற்றி கூறுகிறது அப்படின்றதும் சரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமரின் தேர்வு மற்றும் நியமனம் பற்றிய குறிப்புகள் அரசமைப்பில் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கு. அரசமைப்பில் இது கிடையாது, ஓகேங்களா. ஸோ பிரதமரின் தேர்வு மற்றும் நியமனம் பற்றிய குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பில் கிடையாது. ஸோ இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தவறு, ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எது? ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் வந்து எது? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அலகாபாத் உயர்நீதிமன்றம், ஓகேங்களா. அந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் அப்படின்றது 1950 கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு உண்டான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நாளைக்கு உண்டான டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 குரூப் 2 கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்கக்கூடிய இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, அதுக்கப்புறம் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அதுக்கப்புறம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், அதுக்கப்புறம் தேசிய சின்னங்கள். ஸோ இந்த லெசன்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இந்த லெசன்லேருந்தும் நாளைக்கு நம்ம கேள்விகள் வந்து கேட்போம், ஓகேங்களா. ஸோ 2018 குரூப் 2 கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. அது ரெண்டுமே நாளைக்கு நம்ம கேள்விகளாக கேட்போம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுவரை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஜாயின் ஆகிக்கோங்க, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கு நாள் லைவ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நாள் லைவுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.